காலை நேரத்துக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் சேர்ந்து கீர்த்தனை 777 கீர்த்தனை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். ஐயனே உமது திருவடிகளுக்கே ஆயிரம் சரம் ஸ்தோத்திரம், மெய்யனே உமது தயைகளை அடியே விவரிக்க எம்மாத்திரம், இருதயந்தனை நீர் புதியதை ஆக்கும் ஏழையை குணமாக்கும், கருணையா என்னை உமதகமாக்கி கண்பவெல்லாம் போக்கும், நாவிழி செவியை நாதனை இந்த நாரெல்லாம் நீக்காரும், தீவினை விலகி நான் திருமுகம் நோக்க தெய்வமே அருள் கூறும், ஊழியந்தனை நான் உண்மையாய் செய்ய உதவி செய்வீரே, ஏழை நான் உமக்கே இசையனல்லாவி இன்பமாய் பெய்வீரே, அத்தனை உமது மகிமை நோக்க அயலாம் நலம் பார்க்க சித்தமாயாருளோ மெய்வி சுவாசம் தேவரே உமக்கே. இந்த நாளிலுமே திருச்சபை வளர ஏகாதையை கூறும் தந்தையே நானுதர் உதவியாயிருக்க தற்பர வரம் தாரும். ஐயனே உமது திருவடிகளுக்கே ஆயிரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரோ, மெய்யனே உமது தயைகளை அடியே விவரிக்க எம்மாத்திரம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவிநாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மனமகிழ்ச்சியான காலநிலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த இரவு முழுவதும் ஆண்டவர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி எங்களுக்கு தேவையான சரீர சுகம் பலன் தீவிர எல்லாத்தையும் ஆண்டவர் துருமையாக கொடுத்து இந்த புதிய நாளை காணவும் புதிய ஆசீர்வாதத்தோடு உங்களுடைய வேதவசனங்களை தியானிக்கவும் அதன் மூலமாக ஆண்டவர்களுக்கு தருகின்ற இப்படிப்பட்ட வாய்ப்புக்காக நல்லதிகமாக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஆண்டவரே நாம் தியானிக்கின்ற இந்த வசனங்கள் மூலமாய் ஆண்டவர் எங்களோடு கூட பேசுகிறார்கள். தொடர்ந்து உடைய கிருபைக்கும் இறக்கத்துக்கும் பராமரிப்பு எங்களை தாழ்த்து இருக்கிறோம். மீட்பு ரேசி குணம் இருக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த காலை நேரத்தில் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி அது சங்கீத புஸ்தகம் 90 சங்கீதம் வசனம் 16-17. சங்கீதம் 90 வசனம் 16-17. உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக, எங்கள் தேவனாகி ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும், ஆம் எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்திவிடும். கிறிஸ்துவுக்குள் அன்பார்களே, விடியல் விதைகள் என்று அழைக்கப்படுகின்ற இந்த கால ஞானத்தில் மீண்டுமாக உங்களோடு கூட கடவுளுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய வாசித்த இந்த பகுதி மூலமாக இந்த நாளில் நாம் தியானிக்கின்ற ஒரு சில வசனங்கள் இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உமது கிரிய உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் பிறகுவதாக, எங்கள் தேவனாகி ஆண்டவர் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும், ஆம் எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தியுள்ளோம். இந்த பகுதியானது மோசேயினுடைய ஜபமாக காணப்படுகிறது. தேவனுடைய மனிதனாக இருக்கின்ற மோசே ஒருவேளை ஆண்டவனத்தில் ஜபித்த அந்த ஜபத்தின் மாதிரியே தான் இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுள் உண்மையை பிரியமாக இருக்கிறார் என்று சொல்கிற இந்த வார்த்தையின் மூலமாக நம் தேவன்
நம்மே பிரியமா இருக்கிறபடியினாலே, நம்மே நீங்களும் நானும் ஆண்டவர்கள் பிரியமா இருக்கிறபடியினாலே, ஆண்டவரிடத்தில் இருந்து நாம் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நாம் பெற்றுக் கொள்கிற மக்களாக கடவுளமை மாற்றுகிறவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நாம் தேவமே பிரியமாய் மகிழ்ச்சியுமாய் இருப்பதும், தேவ நம்மே பிரியமாய் மகிழ்ச்சியுமாய் இருப்பதும் தான் கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய உன்னதமான அனுபவமாக காணப்படுகிறது. இந்த அனுபவத்தை பெற்ற மனிதன் மோசே இவ்விதமாக எழுதுகிறார், எங்கள் ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. நாம் ஆண்டவரை நேசித்து பிரியப்படுத்தி ஆண்டவரில் அன்பு கூர்ந்து அவர் மூலமாக நமக்கு அருளுகின்ற இந்த நிச்சயமான கிருபைகளை பெற்றுக் கொள்ளும்படியான இந்த ஆசீர்வாதங்களை கடவுளுக்கு தருகின்ற பொழுது, இதன் மூலமாக கடவுளுடைய பிரியத்தை நாம் பெற்றுக் கொள்கிற மக்களாய் ஆண்டவரை மாற்றுகிறவராய் இருக்கிறார். தேவனுக்கு பிரியமானது எது என்று நாம் சோதித்து அறிந்து அவரை பிரியப்படுத்துகிற போது நம் வாழ்க்கையெல்லாம் சமாதானமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமாய் நிறைந்திருக்கிற வாழ்க்கையாக கடவுளுடைய வாழ்க்கையை மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஆகவே இந்த கால நேரத்துல கடவுள் நம்மேல் பிரியமாக இருக்க வேண்டுமானால், அல்லது கடவுள் நம்மிடத்துல பிரியமாக இருந்து நம்முடைய வேண்டுதல்களை அல்லது நிறைவேற்றுகிறவராக இருக்க வேண்டுமானால், நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பது குறித்து நான்கு ஆலோசனை இந்த கால நேரத்துல இந்த வசனங்கள் மூலமாக ஆண்டவர் நமக்கு தருகிறார். முதலாவதாக பார்க்கின்ற பொழுது விண்ணப்பம் பண்ணும் மனசின் மேல் கடவுள் பிரியமாக இருக்கிறார். அதாவது ஜெபிக்கின்ற மனிதன் மேல் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். மோசே யாக்கோபு போன்ற தேவ மனிதர்கள் ஆண்டவரிடத்தில் அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள். ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை அவர்கள் செய்தார்கள். ஆண்டவர்கள் விரும்புகின்ற காரியங்களை செய்தபடியினாலே கடவுள் அவர் மேல் பிரியமாக இருந்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் நாம் வாசிக்கின்றோம். அதுதான் நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிக்கிறோம். செம்மையானவர்களின் ஜெபம் அவருக்கு பிரியம் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆகவே ஆண்டவுடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கிற மக்களா இருக்கிற போது, ஆண்டவுடத்தில் விண்ணப்பிக்கிற மக்களா இருக்கிற போது, அவ கடவுள் நம்மை பிரியமா இருக்கிற ஆண்டவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியவராய் இருக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்துல விண்ணப்பம் செய்ய மனசு மேல் ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். மோசேயுடைய வாழ்க்கையும் அவ்விதமாகத்தான் காணப்பட்டது. ஆண்டவுடத்துல ஜெபித்து எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்கிற ஒரு மனிதனாக மோசே காணப்படுகிறார். சங்கீதம் 143 பத்தாம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது தாவீது விதமாக எழுதுகிறார், கர்த்தாவே உமக்கு பிரியமான செய்ய எனக்கு போதித்தோம் என்று சொல்லி அவர் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கின்ற ஒரு மனிதனாக தாவீதை காணப்படுகிறார். ஒவ்வொரு நாள் கடவுளுக்கு நாம் பிரியமான காரியங்களை செய்யும்படியாக, பிரியமான செயல்களை செய்யும்படியாக நாம் அழைக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் வாழ்கின்ற போது நீங்களும் நானும் மனுஷர்களை பிரியப்படுத்தும்படியாக அநேக காரியங்கள் இன்றைக்கு நாம் செய்கின்றவர்களாக இருக்கிறோம். ஆனால் மனுஷீக பிரகாரமாக அல்லது இந்த உலகத்தில் நாம் ஒரு மனிதரை பிரியப்படுத்துகிற மக்களாக இன்றைக்கு அநேக காரியங்களை நாம் செய்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட காரியங்களை உள்ள மோசே உடைய தாவீது யாக்கோபு போன்றவர்கள் செய்யாமல் கடவுளை பிரியப்படுத்துகிற நிலையில, கடவுளை மதிமைப்படுத்துகிற நிலையில, கடவுளுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிற நிலையில் அவர்கள் கடவுளை பிரியப்படுத்தும்படியான காரியங்களை செய்ததை நாம் வேதத்தில் வாசிக்கின்றவர்களாக இருக்கிறோம். அதுதான் இந்த பகுதியில் நாம் பார்க்கிற போது அவர் சொல்லுகிறார், அத்தாவே உங்களுக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தோம் என்று சொல்லி இந்த இடத்துல தாவீதை ஜெபிப்பதை நாம் அறிகின்றவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஜபம் நம்முடைய உள்ளத்துல முதலாவது எழும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இடத்துல எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். ஆண்டவரே உங்களுக்கு பிரியமானவனாக இருக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி இடத்துல தாவீதை கேட்டதை போல, அல்லது மோசே ஆண்டவரிடத்துல ஆண்டவன் பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தோம் என்று சொல்லி கேட்டதை போல, நீங்களும் நான் கடவுளத்துல ஆண்டவரிடத்துல ஆண்டவனுக்கு பிரியம் உங்களுக்கு பிரியமானதை செய்ய எனக்கு நீ உதவி செய்யும் என்று சொல்லி நீங்களும் நான் கேட்க நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதுக்கு அடுத்ததாக நாம் பார்க்கிற பொழுது சங்கீதம் 149:4 அவசரத்தை வாசிக்கிறோம், கர்த்தர் தரு ஜனத்து மேல் அவர் பிரிய வைக்கிறவர்களா இருக்கிறார். கடவுள் உங்களை வேண்டியும் நேசிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். உங்களிடத்திலும் அன்புகிற ஆண்டவராக இருக்கிறபடியால நீங்களும் நானும் கடவுள் மேல் பிரிய வைத்து கடவுளை நேசித்து கடவுள் விரும்புகின்ற காரியங்களை செய்ய இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். நமது ஒவ்வொரு செயல்களையும் தேவ சமூகத்தில் நாம் சீர்தூக்கி பார்க்க இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். நாம் செய்கின்ற செயல்கள் மேல் அல்லது நாம் செய்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகள் மேல் ஆண்டவர் பிரியமா இருக்கிறாரா, அல்லது ஆண்டவர் அது மூலமா நாம் ஆண்டவரை பிரியப்படுத்துகிற மக்களாக இருக்கிறோமா என்று சொல்லி நீங்களும் நானும் உள்ள ஆண்டவரத்துல கேட்க வேண்டிய மக்களாக இருக்கிறோம். என்னுடைய வார்த்தைகள் மூலமாக, என்னுடைய செயல்கள் மூலமாக, அல்லது சிந்தனைகள் மூலமாக நான் ஆண்டவரை நான் பிரியப்படுத்துகிற மகனாய் மகளாக இருக்கிறேனா, அல்லது கடவுளை நான் துக்கப்படுத்துகிற மகனாய் மகளாக இருக்கிறேனா என்று சொல்லி நீங்களும் நானும் சிந்தித்து பார்க்க இன்றைக்கு அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். முதலாவதாக உங்கள் மோசை மூலமாக ஆண்டவர் கொடுக்கப்பட்ட வார்த்தை என்று சொன்னால் உங்களை ஜெபிக்கின்ற மனிதன் மேல் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். இரண்டாவதாக நாம் வேதத்தில் வாசிக்கின்ற போது சங்கீதம் 1:2 வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்தில் இரவு பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
வேதத்துல நாம் பிரியமா இருக்கிற பொழுது ஆண்டவர் மேல் பிரியமா இருக்கிற ஆண்டவராயிருக்கிறார். வேதத்தை நாம் வாசிக்கின்ற போதும், வேதத்தை நாம் நேசிக்கின்ற போதும், வேதத்தை நாம் படிக்கின்ற போதும் அதன் மூலமாய் கடவுள் மேல் பிரியமாக இருக்கிறவராயிருக்கிறார். வேதத்தை நேசிக்காமல் அல்லது வேதத்தை வாசிக்காமல் கடவுள் மேல் என்ன பண்ண முடியாது, பிரியமாக இருக்க முடியாது. அதனால் சங்கீதம் 19:35 வாசிக்கிறோம், உமது கற்பனையின் பாதையில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லி இடத்துல காவல் சொல்கிறார். ஆண்டவரே, இந்த உலகத்துல உமது மகனாய் மகளாய் எங்களை நீ தெரிந்து கொண்டிருக்கிற போது ஆண்டவர்களுக்கு கற்பித்துக் கொடுத்திருக்கிற கற்பனைகளின் அடிப்படையில, ஆண்டோட வசனத்தின் அடிப்படையில் நான் ஒவ்வொரு நாளும் பிரியமா இருந்து உண்மை மட்டுமே நாங்கள் பிரியப்படுத்துகிற மக்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்வது சொல்லி நீங்கள் நான் கேட்க வேண்டிய மக்களாக இருக்கிறோம். ஆகவே இந்த இடத்துல இரண்டாவதாக நான் பார்க்கிற போது வேதத்துல பிரியமா இருக்கிற மனசு மேல் ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். சங்கீதம் 19:27 வசனத்தில் வாசிக்கிறோம், உங்களது வேதத்தில் பிரியமா இருக்கிறேன், நான் முழுவதும் அதை தியானம் என்று சொல்லி தாவதை சொல்கிறார். என கண்பார்களே, இந்த உலக வாழ்க்கையில நீங்கள் நானும் வாழ்கின்ற போதெல்லாம் கடவுள் மேல் பிரியமா இருக்கிற மக்களாக இருக்க வேண்டும். வேதத்தை நேசிக்கிறவர்களாக, வேதத்தை வாசித்து அந்த வேதத்தின் அடிப்படையில் நாம் கடவுளுக்குள்ளே பிரியமா இருக்கிற பிள்ளைகளாக இருக்க இன்னைக்கு நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதுதான் எபேசியர் 5:10 பவுலடிகளார் இவ்விதமாக எழுதுகிறார், கர்த்தருக்கு பிரியமானது இல்லதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள் என்று சொல்கிறார். இந்த உலக வாழ்க்கையில நாம் வாழ்கின்ற போதெல்லாம் அல்லது கடவுளுக்கு பிரியமானது என்ன என்பதை நாம் உணர்ந்து அதன்படி நடக்க, அதன்படி செய்ய, அதன்படி வாழ நாம் அழைக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். வாழ்க்கையின் அனுபவங்கள் அதை நமக்கு சொல்லுகின்றவர்களாக இருப்பதை நாம் அறிகிறோம். வேதவசனங்கள் அதை நமக்கு அறிவிப்பதை நாம் அறிகின்றவர்களாக இருக்கிறோம். தேவ ஊழியர்கள் அதை நமக்கு போதிக்கின்ற போதும், அது மூலமாக நாம் அதை கேட்கின்ற போதும், அதன்படி நாம் நடக்கின்ற பிள்ளைகளாக இருக்க கடவுள் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். இவ்வெல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளுக்கு பிரியமானது எது என்று சோதித்தறிந்து நாம் வாழ்கிற மக்களாக இந்த உலகத்தில் காணப்பட வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற போது நீதி நியாயம் செய்கிறவரிடத்துல கடவுள் பிரியமாக இருக்கிறார். முதலில் நாம் பார்க்கிற போது விண்ணப்பம் பண்ணுகிற மனுஷ மேல் ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். இரண்டாவது தேவ வேதத்தை வாசிக்கிறவர்கள் மேல் ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். மூன்றாவதாக பார்க்கிற போது நீதி நியாயம் செய்கிறவரிடத்துல கடவுள் பிரியமா இருக்கிறார். சங்கீதம் 33:5 வாசிக்கிற போது அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியமா இருக்கிற ஆண்டவராக இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால நேரத்தில் நாம் கடவுளுடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கிற போது ஆண்டோட வசனம் விதமாக நமக்கு சொல்லுகிற போது அந்த வசனத்தின் அடிப்படையில் வாழ, அந்த வசனத்தின் அடிப்படையில் கிழிப்படி நடக்க இன்னைக்கு நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதுதான் அவர் சொல்லுகிறார், அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியமாக இருக்கிறார். சங்கீதம் 37:23 வாசிக்கிற போது அவருடைய வழிகளிலே அவர் பிரியமாக இருக்கிறார். ஆகவே கடவுளுக்கு நாம் பிரியமான காரியங்களை செய்கிற போது அல்லது கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுத்தி நடக்கின்ற போது நம்முடைய வழியில நம்முடைய பாதையில் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறவராக இருக்கிறார். ஆகவே எனக்கன்பானுடைய வேதத்தின் ஒவ்வொரு வசனங்களும் அல்லது ஒவ்வொரு வார்த்தை மூலமாக கடவுள் உங்களோடு கூட பேசுகின்ற போது அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுத்தி நடக்கிற போது நாம் கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கின்ற அந்த காலங்களை உங்களுக்கு ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார். நீதிபதிகள் 12:22 வாசிக்கிறோம், உண்மையாய் நடக்கிறவர்கள் அவருக்கு பிரியமாய் காணப்படுகிறார்கள். ஆண்டவருக்கு உண்மையாய் நடக்கிறவர்கள், உள்ள கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள், கடவுளுக்கு பயந்து நடக்கிறவர்கள், கடவுளுடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள், அதன் மூலமாய் கடவுள் அவர்கள் பிரியமா இருக்கிறார் என்பதை நாம் அறிகின்றவர்களாக இருக்கிறோம். அதுதான் சங்கீதம் 40:8 வாசிக்கிறோம், தாவீது விதமாய் சொல்கிறார், என் தேவரே உங்களுக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன் என்று சொல்லி அவன் ஆண்டவரிடத்துல ஜெபிக்கின்ற ஒரு மனிதனாய் காணப்படுகிறான். என கண்பான கடவுள் நமக்கு தருகிற ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு நேரங்களிலும் அல்லது ஒவ்வொரு நிமிஷமும் கடவுளுக்கு அவருடைய பிள்ளைகளாய் தொடர்ந்து நடத்தினால நீங்களும் நானும் கடவுளுக்கு பிரியமான காரியங்களை செய்ய, பிரியமான செயல்களை செய்ய இன்னைக்கு நாம் அழைக்கப்பட்டவராக இருக்கிறோம். இப்படி நான் செய்கிற காரியத்துல அல்லது நான் செய்கிற செயல்களில கடவுள் பிரியமா இருக்கிறாரா என்பதை நாம் யோசித்து பார்த்தது மூலமாய் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய நாம் அழைக்கப்பட்டவராக இருக்கிறோம். ஏன் சொன்னால் அவர் நீதியின் மேலும் நியாயத்தின் மேலும் அவர் பிரியமா இருக்கிற ஆண்டவராக இருக்கிறார். நீதிபதிகள் 16:17 வாசிக்கிறோம், ஒருவருடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருக்களும் சமாதானமாக இருப்பார்கள் வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கை கடவுளுக்கு பிரியமாக இருக்கிற போது நமக்கு விரோதிகளாக இருக்கிறவர்கள் நம்மோடு கூட அவர்கள் உடைய சமாதானமா இருப்பார்கள் இடத்துல ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த கால நேரத்துல கடவுளுடைய திருவசனங்களை தியானிக்கிற நாம் அல்லது கடவுளுடைய வசனங்களை கேட்கிற நீங்கள் எல்லாரும் கடவுளுக்கு பிரியமான செயல்களை செய்து அதன் மூலமாக ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்துகிற மக்களாய் பிள்ளைகளாக இருக்க இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம்.
அதுக்கு அடுத்ததாக நான்காவதாக நாம் பார்க்கிற போது தேவனுடைய சுத்தத்தின்படி செய்கிறவர்களுடைய கடவுள் பிரியமாக இருக்கிறார். கடவுளுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் உங்களையும் என்னை ஆண்டவர் தெரிந்தெடுத்து ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிற போதெல்லாம் நீங்களும் நானும் கடவுளுடைய சுத்தத்தை படி நினைக்க அதன்படி வாழ அதன்படி செய்ய இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதுதான் அந்த பகுதியில் வாசிக்கிறோம். யோவான் 8:29 வாசிக்கிறோம். பிதாவுக்கு பிரியமானவர்களான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியாக இருக்க விடவில்லை. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் சொல்லுகிறார், பிதாவுக்கு நான் பிரியமான காரியங்களை நான் செய்கிறபடினாலே அவர் என்னை தனியாக இருக்க விடவில்லை. இந்த காலை நேரத்தில் கடவுள் உங்களையும் என்னையும் அவருடைய பிள்ளைகளாக உலகத்தில் வழிநடத்துகிற போது கடவுளுக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்கிறோமா, அல்லது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களிலே கடவுளுக்கு பிரியமான காரியங்களை செய்தால் மூலமாய் ஆண்டவருடைய நாமத்தில் நாம் மகிமைப்படுத்துகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர் 12:2 பவுல் புசலன் இவ்விதமாக அவர் எழுதுகிறார், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் உள்ளது என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக இருந்ததனாலே மறுநூபமாகுங்கள். ஆகவே மறுநூபம் பார்க்கப்படுகிற அனுபவத்துக்குள்ளாய் ஒவ்வொரு நாளும் நீங்கள் நாளும் ஒருபடியாக கடவுள் இன்றைக்கு நம்மை அழைத்திருக்கிறவராக இருக்கிறார். அதுதான் இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். பிதாவுக்கு பிரியமானவர்களை செய்கிறபடியினாலே அவருடைய தனியே இருக்க விடவில்லை. எனக்கன்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் நாம் கடவுளுக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்கிற போது நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய செயல்களில், நம்முடைய பணிகளில், நம்முடைய ஊழியத்தில் அவர் நமக்கு துணையாக இந்த எல்லாத்தையும் நிறைவேற்றிய அனுபவமாய் கடவுளுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிற மக்களாய் பிள்ளைகளாய் கடவுளமையை மாற்றுகிறவராக இருக்கிறார். அன்பானவர்களே, தேவ சுத்தத்தை செய்ய இன்றைக்கு நாம் கூடுக்க இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அவர் நம்ம பிரியமாக இருக்கிறபடினாலே இந்த உலகத்தில் ஆண்டவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த வாழ்க்கையின் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நீங்கள் நானும் தேவனை பிரியப்படுத்தி தேவனை மகிமைப்படுத்தி இம்மையிலும் வறுமையிலும் வருகின்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிற மக்களாக இருக்க இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். கடவுள் கொடுத்திருக்கிற இந்த காலங்களில், அல்லது கடவுள் கொடுத்திருக்கிற இந்த நாட்களில் நீங்கள் நானும் மனுஷரை பிரியப்படுத்துகிற மக்களாக பிள்ளைகளாக இல்லாமல் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாக இருக்கிற நீங்கள் நானும் கடவுளால் அழைக்கப்பட்டிருக்கிற மக்களாக இருக்கிற நானும் ஒவ்வொரு நாளும் கடவுளை நாம் மகிமைப்படுத்தி கடவுளை பிரியப்படுத்தி கடவுளுக்கு பிரியமான பணிகளை செய்ய கடவுளுக்கு பிரியமான காரியங்களை செய்ய அதற்காக இந்த காண்டவன் அழைந்திருக்கிறார். அப்படிப்பட்ட பணிகளை தொடர்ந்து நாம் செய்ய கடவுளுக்கு கிருபை செய்வாராக. ஆகவே வாசித்த இந்த பகுதி மூலமாக சொல்லப்பட்ட இந்த 4 வசனங்கள் அடிப்படையில் விண்ணப்பம் பண்ணும் மனுஷன் மேல் கடவுள் பிரியமா இருக்கிறார். 2வது வேதத்துல பிரியமா இருக்கிற மனுஷன் மேல் ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். 3வதாக பார்க்கிற போது நீதி நியாயம் செய்கிறவிடத்தில் கடவுள் பிரியமா இருக்கிறார். 4வதாக பார்க்கிற போது தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் மேல் கடவுள் பிரியமா இருக்கிறார். இந்த 4 வார்த்தைகள் அடிப்படையில் நாம் கடவுளுக்கு பிரியமாய் நடந்து கடவுளுக்கு பிரியமாய் நடந்து அதன் மூலமாய் கடவுள் உங்களுக்கு எனக்கு வருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இன்னைக்கு நாம் அழைக்கப்பட்டவராக இருக்கிறோம். ஆகவே மோசவுடைய ஜபத்தின் மேல் ஆண்டவரே எங்களுடைய பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக சொல்ல ஜபித்தது போல ஆண்டவருடைய பிரியம் எங்கள் மேல் இருக்கின்ற பொழுது அதன்படி நான் வாழ அதன்படி நடக்க ஆண்டவர் எங்களுக்கு துணை செய்ய வரை சொல்லி நீங்களும் நான் கேட்போம். இந்த வசனம் மூலமாய் கடவுளை ஆசிரிப்பராக எங்களை கிருபையாக நேசிக்கிறேன். ஆண்டவரே, இந்த அருமையான காலை நேரத்துக்காக மீண்டும் வாழ்வுக்கு நான் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர்களுக்கு கிருபையாய் கொடுக்கின்ற நாட்களில் உமக்கு பிரியமான காரியங்களை செய்ய உமக்கு பிரியமான ஆண்டவரை செயல்களை நாம் செய்ய அதன் மூலமாய் எப்பொழுதும் உங்களை மகிமைப்படுத்துகிற மக்களாக உண்மை சோதனைக்கிற மக்களாக உண்மை துதிக்கிற மக்களாக வாழும்படியான காலங்களை எங்களுக்கு நீ கிருபையாய்த்தான் ஆண்டவரையான வாழ்கின்ற இந்த காலங்களிலே நாங்கள் மனுஷர்களை பிரியப்படுத்துகிற மக்களாக பிள்ளைகளாக இல்லாமல் உண்மை மட்டுமே நாங்கள் பிரியப்படுத்தி ஆண்டவர் அதன் மூலமாய் நீரங்களுக்கு தருகிற மகிமையை நீரங்களுக்கு தருகிற ஆசீர்வாதங்களை நீரங்களுக்கு தருகிற நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளும்படியான காலங்களை எங்களுக்கு நீ கிருபையாய்த்தான் ஆண்டவரை தொடர்ந்து என்னுடைய திருச்சை மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்கிற எல்லா நன்மைகளுக்காக நமக்கு நாம் செலுத்துகிறோம். உடைய கிருபையின் கரங்களெல்லாம் ஆண்டவரே தொடர்ந்து எங்களை தாங்கி பலப்படுத்தி இன்னும் அநேக ஆசீர்வாதங்களுடைய கரத்தில் நான் பெற்று ஆண்டவருக்கு வலிமையாக சாட்சியை வாழவும் உண்மையை பிரியப்படுத்துகிற பிள்ளைகளாய் தொடர்ந்து நான் வாழவும் எங்களுக்கு நீ கிருபை செய்வராகே. ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியின் மூலமாய் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தின் மூலமாய் எப்பொழுதும் ஆண்டவர் உண்மையை பிரியப்படுத்துகிற மக்களாய் பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு நீ கிருபை செய்வராகே. ஆண்டவர் ஆலையில கொடுத்த எல்லாருமான ஆசீர்வாதங்களுக்காக என்று செலுத்துகிறோம். இதன் மூலமாக கர்த்தர்களுடைய உடைய கிருமையினாலும் விளக்கத்தினாலும் குழந்தைகளை நீர் தாங்கி வழிநடத்தும்படியாக நான் செய்கிறோம். உடைய திருமைக்கு விளக்கத்துக்கும் பராமரிப்புக்கு என்று தான் சொல்லியிருக்கிறோம். புதைகரமாக எல்லாம் துணக்கம் செலுத்துகிறோம். நீ இப்போ ரேசி உலக எடுத்துகிறோம் நல்லதாகவே ஆவே அப்படி ஆண்டு உலக கிருஷ்ணன் கிருமையும் இதாகிய தேவையாகும் பரிசுத்த ஆவியானவர்கள் அனைக்கும் வாசமாக எடுத்துகிறோம்.
நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய திருச்சபையோடும் இந்த ஒரு சதா காலங்களிலும் தங்கியிடத்தில் ஆசிரியத்தோடு காப்பதாக. பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருப்பெயரிலே ஆமேன். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான இறைமக்களே, இயேசு கிறிஸ்துவின் தூய திருப்பெயரிலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்குகிறேன். இந்த இனிமையான நன்னாளில் தங்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிற இறைமக்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதைப்போலவே இந்நன்னாளில் தங்கள் இனிமையான திருமண நாட்களை கொண்டாடுகிற அருமையான தம்பதிகளுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய இறைமக்களே, இந்த COVID-19 என்கிற பெருந்தொற்று காலத்திலே நாம் ஒரு புதிய நிலைமைக்குள்ளாய் வந்திருக்கிறோம். அது நியூ நார்மல் என்கிற அந்த காலத்துக்குள்ளாய் நாம் நுழைந்திருக்கிறோம். குறிப்பாக இது பண்டிகை காலம் என்பதனால் அதிகமாய் நாம் பல்வேறு பணிகளுக்கு, பல்வேறு வியாபார நிறுவனங்களுக்கு, பல்வேறு இடங்களுக்கு பிரயாணப்படுகிற சூழல் ஏற்படுகிற பொழுது மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் முகக்கவசம் அணிந்து, கையுறைகளை அணிந்து, கைகளை சுத்தமாக கழுவி, உடலை தூய்மையாய் வைத்து கொண்டு இந்த நோய் தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்வோம். சமூக இடைவெளி இந்த நோய் தொற்றிலிருந்து நம்மை பாதுகாக்கும். குறிப்பாக நம் வழிபாடுகளுக்கு செல்கிற பொழுதும், ஆலயங்களிலே பல்வேறு திருமண நிகழ்வுகளிலே, மற்ற முக்கியமான கூடுகைகளிலே, நம்முடைய குடும்ப கூடுகைகளிலே நாம் பங்கு பெறுகிற பொழுது இந்த சமூக இடைவெளியும் முகக்கவசமும் கையுறையும் நம்மை பாதுகாக்கும் என்று நாம் நம்புகிறோம். எனவே நீங்கள் இதை தவறாமல் கடைபிடிக்கும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.